டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னாவே நிறைய வகைகள் இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குதிகால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் முக்கியமாக கால் பெருவிரலில் கட்டை விரலில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள், அதில் ஒன்று தான் யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கழிவுகள் இருக்குது. நம்ம வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட், இது எல்லாமே பார்ப்போம். அதில் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னும்போது தான் கால் பெருவிரலில் இல்லை கொஞ்சம் மூட்டுக்களில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகுதுன்னும்பொழுது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே இருக்கிறவங்கள கேட்டோன்னா கரெக்டாக சொல்வாங்க. எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, கால் பெருவிரலில் வலி இருக்குது, காலை கீழே ஊனி நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வலிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக அந்த லேட்ரல் சைடில் ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் தொட்டோம் அப்படின்னாவே ரொம்ப வலி இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான வலி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டுக்கள்லையும் வலி வர ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, அந்த ஃபிங்கரோட ஸ்ட்ரக்சரே நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். கால் பெருவிரல் பார்த்தோம்னா ஒரு சைடாக வளைஞ்ச மாதிரி, லேட்டரல் சைடில் அப்படியே வெளிப்பக்கமாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், கால் கீழே பாதம் மூடும்பொழுது கட்டை விரல் மட்டும் ஒரு பக்கமாக சாய்ஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது காலோட அந்த தோற்றமே மாற ஆரம்பிச்சிடும். காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப வலி இருக்கிறது, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடக்க முடியல, காலையில் எழுந்திரிச்சு காலை கீழே ஊனி வச்சு நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, நம்ம போட்டுட்ருக்க ட்ரெஸ் காலில் படுது, கட்டவிரல் மேலே படுதுனாவே வலி அதிகமாக இருக்குது. செப்பல் போட முடியல, ஷூஸ் போட முடியல, ட்ரெஸ் பட்டாலே எனக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா செவந்து போய், இன்ஃப்ளமேஷன் அண்ட் ரெட்னஸ் அப்படின்ற கண்டிஷன், நல்லா செவந்து போயிட்டு வலி அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, அந்த வலியின் காரணமாக அதிகமான ஃபீவர், எனக்கு வந்து ஈவினிங் டைமில் ஆனால் ரொம்ப ஃபீவர் வர மாதிரி இருக்குது, வலியினால் ரொம்ப டயர்டாயிட்டு ஃபீவர் திரும்ப திரும்ப வருது, காலை கீழே ஊனி நடக்க முடியல, குதிகால்லையும் வலி இருக்குது, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்குது. கொஞ்ச நேரம் திணிக்கதில் வந்து டைல்ஸில் வெறுங்காலில் நடந்தோம் அப்படின்னா இன்னுமே வலி அதிகமாகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் ஃபோர்த் ஸ்டேஜ் ஆகுது அப்படின்னும்போது தான் மூட்டுக்கள்லையும் வலி வர ஆரம்பிக்கும். கால் முட்டியில் வலி இருக்குது, ஏன்னா அது கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் சேர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னும்பொழுது இதற்கான மருத்துவ முறைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ மருத்துவ முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், உணவு முறைகளை நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக தண்ணீர், ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அதிகமான ஃப்ளூயிட் இன்டேக் எடுக்கணும். தண்ணீர் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா, நம்ம கிட்னியில் ஸ்டோன் வருது, கால் பிளாட்டரில் ஸ்டோன் வருது அப்படின்னும்பொழுதோ, இந்த மாதிரி யூரிக் ஆசிட் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்பொழுதோ, வாட்டர் இன்டேக் நம்ம கம்மியாக எடுக்கிறது ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று. அடுத்து நைட் சரியாக தூங்காமல் இருக்கும், ரொம்ப கண்முழித்து ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லை டிப்ரெஷனில் இருக்கும் அப்படின்னும்பொழுதோ, அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றோம், இல்லை அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ், ஆனால் எண்ணெயில் பொரித்த உணவுகள், டீப் ஃப்ரை பண்ணது, ஸ்மோக்கி ஃபுட்ஸ் இப்போ எல்லாமே நம்ம விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மோக்கி ஃபுட்ஸு, கிரில்டு சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது தான் யூரிக் ஆசிட் எல்லாமே பிளட்டில் அதிகமாகிட்டு நம்ம கால்களில் எல்லாமே சேர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு கீரை எடுக்கலாம். இதில் முக்கியமான கீரை என்ன நான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, வாத நோய்களுக்கே முடக்கருத்தான் கீரை சிறந்ததாக இருக்கும். இதை சூப் மாதிரியோ இல்லை உணவோடு சேர்த்தோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். முடக்கருத்தான் கீரை, அதோடு முருங்கைக்கீரை சிறந்தது. பிரண்டை துவையிலும் இல்லை பிரண்டையில் சூப் மாதிரி செஞ்சோ உணவில் நிறைய சேர்த்துட்டு வரலாம். அடுத்தது நான் எந்த மாதிரி இன்னும் உணவு வகையில் அரிசி வகையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை சாம்பார் அரிசி, இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை கொஞ்சம் சேர்த்து, அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள், இதில் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் வகையில் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரலாம். அடுத்தது முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, நான் வந்து என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கிழங்கு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இது வாத நோய்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சிறந்ததான ஒரு கிழங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முடவாட்டுக்கால் கிழங்கு.
முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. இது வந்து மலைப்பகுதிகளில் நிறைய கிடைக்கும். இப்போ இதோட பவுடர் ஃபார்ம்லையும் நிறைய அவைலபிளாக இருக்குது. இதையுமே தினமும் நம்ம வந்து சூப் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாதம் சார்ந்த அனைத்து நோய்களுக்குமே இது ஒரு சிறந்ததாக இருக்கும். மூட்டு வலி இருக்குது, இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது அப்படின்றவங்க, ஷோல்டர் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இல்லை கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே இந்த முடவ ஆட்டுக்கால் கிழங்கு, இந்த கிழங்கை சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரலாம். தினமும் குடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ உடலில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடு இல்லை மற்ற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம யூரிக் ஆசிடு இருக்குது, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க இன்னும் முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமான உடல் எடை இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கண்டிப்பாக குறைக்க பார்க்கணும். ஏன்னா உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க யூரிக் ஆசிடோட லெவல் அதிகரிக்குது, இல்லை கால்களில் வலி அதிகமாகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். முடிந்த அளவுக்கு இல்லை முழுமையாகவோ அசைவ உணவுகளை தவிர்த்தல் ரொம்ப நலமாக இருக்கும். அடுத்தது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு வந்து கால்களில் நிறைய வலி இருக்குது அப்படின்னும் பொழுது வெளிப்பிரயோகமாக நம்ம நிறைய தைலங்களை பயன்படுத்தலாம். வாத நாராயண தைலமோ இல்லை சிட்ராமுட்டி தைலம் இல்லது நம்ம பிண்ட தைலம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி தைல வகைகளை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டப்பில் வந்து ஒரு நல்ல அகண்ட பாத்திரத்தில் வெந்நீரில் கொஞ்சம் கல்லுப்பு எலுமிச்சை சாறு எல்லாம் சேர்த்து அதில் கால்களை பாதங்களை அதில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் பாதங்களை அதில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தினமும் செஞ்சுட்டு வந்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்துகளும் எடுத்துகிட்டு வரணும். முக்கியமாக இதில் பவளமல்லி பயன்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த மூட்டு வலிகளால் எனக்கு அதிகமான உடல் வலியும் காய்ச்சலும் வருது அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பவளமல்லி இலைகளை கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். பவளமல்லி இலைகள் ஒரு 15-20 இலைகள் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதோட மிளகு ஒரு 10-15 எண்ணிக்கை, சீரகம் கொஞ்சம் சிறு துண்டு இஞ்சி எடுத்து நல்ல கஷாயமாக நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ 1/3 பங்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காலையிலும் மாலையிலும் 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். இதோடு தகுந்த சித்த மருந்துகளும் எடுக்கும்பொழுது பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு மந்த் டெஸ்ட் எடுக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த யூரிக் ஆசிடோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் சித்த மருத்துவத்திலும் இருக்குது. நம்ம உணவு முறையிலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மிக விரைவில் இதிலிருந்து குணமடையலாம். நன்றி.